பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் உடும்பியம் கிராம பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு நல் ஒழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வியினை அளித்து சாதனை மாணாக்கர்களை உருவாக்கி வரும் பள்ளி ஈடன் கார்டன்ஸ் மேல்நிலை பள்ளி மற்றும் ஈடன் கார்டன்ஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி ஆகியவை ஆகும். இக்கல்வி நிறுவனங்களின் சிறப்புகளை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இப்பள்ளியின் நுழைவு வாயிலில் ஒரு ஆலயம் ஒன்றும் அமைந்துள்ளது. பிருந்தாவனத்தை போன்ற மலர் தோட்டங்களும் வானுயர்ந்த நிழல் தரும் மரங்களும் சூழ ஆரோக்கியமான சூழ்நிலையில் அழகிய கட்டிட அமைப்புகளுடன் அமைய பெற்றது இப்பள்ளி. எல்லோருக்கும் வணக்கம். நான் ஈடன் கார்டன்ஸ் மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியராக கடந்த 7 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். என்னுடைய பெயர் ஆர் ஜாக்க பிரசன்னா. இந்த பள்ளியானது 1990 ஆரம்பிக்கப்பட்டது. கல்வியில் மிகவும் பின்தங்கிய மாணவர்களுக்காக இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டு ஆண்டுதோறும் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் மிகப்பெரிய சாதனைகளை புரிந்து வருகிறது. இந்த பள்ளியில் வழங்கப்படும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஹிந்தி, கராத்தே, யோகா, சான்ஸ்கிரிட், ஸோ அந்த மாதிரியான கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. வருடந்தோறும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் எங்கள் பள்ளி மாணவர்கள் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் சாதனைகளை புரிந்து வருகின்றனர். சென்ற வருடம் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் எங்கள் பள்ளி மாணவர் ஏ ஆனந்த் என்ற மாணவர் 1200 1187 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றிருக்கிறார். மேலும் எங்கள் பள்ளி தொடர்ந்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தொடர்ந்து 100% தேர்ச்சியை அளித்து கொண்டு வருகிறோம். இந்த பள்ளியானது கிராமப்புறத்தில் இருப்பதால் கிராமப்புற மாணவர்களுக்காகவே இந்த பள்ளியானது சேவை செய்து கொண்டு வருகிறது. இப்பள்ளியின் தாளராக திரு ஆர் முருகேசன் ஐயா அவர்கள் இப்பள்ளியை செம்மையாக நடத்தி ஏழை மாணவர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் நிறைந்த தரமான கல்வி அளித்துக் கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பள்ளியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமைய பெற்றுள்ளன. வணக்கம். என் பெயர் சேகர். ஈடன் கார்டன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர். மனிதனுக்குள் ஏற்கனவே மறைந்திருக்கும் பரிபூரணத்தன்மையை வெளிக்கொணர்வதுதான் கல்வி. அக்கல்வியை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு எங்களுடைய தாளாளர் மற்றும் செயலாளர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய பள்ளி கல்வியிலே தொடர்ந்து மாவட்ட அளவிலே முதன்மையிடம் பெற்றிருந்தாலும் உடற்கல்வியிலும் விளையாட்டிலும் தொடர்ந்து 6 ஆண்டுகளாக இந்த மாவட்டத்திலே வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை உங்கள் முன் இந்த நேரத்திலே சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய கல்வி நிறுவனம் தொடர்ந்து பல மாணவர்களை மருத்துவத்துறைக்கும் பொறியியல் துறைக்கும் அனுப்புவதோடு மட்டுமில்லாமல் கீழ்நிலை மாணவர்களையும் கண்டறிந்து அவர்களுக்கு அரசு சொல்லித்தரும் அந்த கல்வி முறையையும் அதனுடன் சேர்த்து எங்களுடைய மாணவர் திறனை கண்டறிவதற்கு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு உடல்நலக் கல்வியும் ஒழுக்கத்துடன் கல்வியும் தருகிறோம். வாய்மொழி கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. என் பேர் எம் ராஜேந்திரன். நான் ரிட்டையர்ட் டிஎஸ்பி. நான் ஈடன் கார்டன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கிறேன். இந்த ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. இதை தவிர மெட்ரிகுலேஷன் இருக்குது, பிஎட் காலேஜ் இருக்குது. லாஸ்ட் இயர் வந்துட்டு நம்ம ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறோம். அதில் எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு 12 பேருக்கு மேலே மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்குது.
இதை தவிர நாங்கள் ஃபியூச்சர் பிளான் வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இன்னும் ஹை லெவலில் கொண்டு போகிறதுக்கு என்னான்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். இதை தவிர வந்து மெஸ்ஸு நாங்கள் தனியாக செப்பரேட்டாக ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்குறோம், நாங்களே வச்சு நடத்திக்கிட்டுருக்குறோம். அது கான்ட்ராக்ட் கூடல அந்த மெஸ்ஸில் வந்து நாங்கள் எல்லா வெஜிடபிள்ஸு போகிறது எல்லாமே திருச்சியிலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டுருக்குறோம். எல்லாமே ஹைஜீனிக்காக இருக்கும். எல்லா வாட்டர் வந்து எல்லாத்துக்குமே ஆர்வ வாட்டர் தான் கொடுத்துக்கிட்டுருக்குறோம். ஸ்டூடெண்ட்டோட ஹெல்த்து கேரை பொறுத்த வரையுமே நாங்கள் ஈவினிங் டாக்டர்ஸ் டெய்லி வர்றாங்க, அவங்க அட்டன் பண்ணி ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுமோ கொடுத்துக்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. இது அதிலேயே அவன் டாக்டரோட அட்வைஸ் என்னவோ அதுபடி தான் நாங்கள் ஸ்டூடெண்ட்டை மேனேஜ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வாய்ப்புக்கு நன்றி. மாணாக்கர்களின் விளையாட்டுத் திறனை மேம்படுத்த அனைத்து விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் இப்பள்ளியில் அமைய பெற்றுள்ளது. மாணாக்கர்களின் வசதிக்காக சுகாதாரமான முறையில் வடிவமைக்கப்பட்ட கேன்டீன் வசதியும் இங்கு அமைந்துள்ளது. வணக்கம். என் பெயர் ஜோசப் ராஜ். இப்பள்ளியினுடைய நிர்வாக அலுவலராக இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். பெரம்பலூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் ஒரே உண்டு உறைவிடப்பள்ளி எங்களுடைய ஈடன் கார்டன்ஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியாகும். இந்த பள்ளியிலே பயில்கின்ற மாணவர்களுக்கு தரம் பிரித்து கல்வி புகட்டுவதோ தரம் பிரித்து உணவு புகட்டுவதோ இல்லாமல் எல்லோருக்கும் சமமான கல்வி, எல்லோருக்கும் சமமான உணவு என்கின்ற அடிப்படையிலே இங்கு கல்வி போதிக்கப்பட்டு வருகின்றது. இங்கு ஆண் பெண் இருபாலருக்கு உரிய தனித்தனி விடுதிகள் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த விடுதிகளில் இருக்கக்கூடிய அந்தந்த மாணவர்களுக்கு ஏற்றவாறு தனித்தனியாக விடுதி காப்பாளர்களையும் நியமித்து அவர்களை பாதுகாத்து வருகின்றோம். இந்த மாவட்டத்தை நிர்வகித்து கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய பாராட்டையும் நன்மதிப்பையும் பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம். அனைத்து வசதிகளுடன் வெகு சிறப்பாக செயல்படும் இக்கல்வி நிறுவனங்கள் சாதனையாளர்களின் சந்தைகளை உருவாக்கும் அறிவு தொழிற்சாலையாக விளங்குகிறது.